ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்கள் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர்கா சேலஞ்ச் பண்ணுவோம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காம உங்கள் சேனலை போய் விசிட் பண்ணுங்க. எனக்கு சேலஞ்ச் பண்ணது ஃபேமஸ் கிச்சன் சிஸ்டர். அவங்க எனக்கு என்ன ஊர்கா சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இதை வச்சே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். இப்போது ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது ஒரு வாணலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகாமே வதக்குனீங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும், அதனால் பார்த்து வதக்கிக்கோங்க. இப்போது அதே வாணலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வாணலில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், ஊறுகாய் வந்து கெட்டு போகாமையும் இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு முழு பூண்டை வந்து நான் உரித்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல் தான். பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகட்டும். இப்போ பூண்டோட கலர் மாறினதுக்கப்புறமா நான் வந்து இங்கே இப்படி நீட்டு வாக்கில் தக்காளி ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மெலிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக மசியும். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு பிரட்டு பிரட்டிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு வரும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ வந்து தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். இப்போது தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு சுண்டி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இந்த புளியும் வந்து அந்த தக்காளியோட நல்லா வெந்துடும். நான் இப்போ வந்து வெறும் உப்பு மட்டும் தான் சேர்ந்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இன்னும் கொஞ்சம் வந்து இது வத்தி வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஊறுகானா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம வந்து இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது தானாகவே நல்லா சுண்டி வரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுற பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். அடியில் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்து சுண்டி வந்திருக்கு, ஆனால் எண்ணெய் இன்னும் பிரிஞ்சு வரல. இப்போ எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாணலில் வதக்கணும் இல்லை கடுகும் வெந்தயமும், அதை வந்து நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்து வச்சு அதை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஊறுகாய் திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், மேலெல்லாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இன்னமும் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு எடுக்கிறேன். மேலே வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஊறுகாயில் நமக்கு விற்கிற ஒரே வேலை வந்து சிம்மில் வச்சு அடிக்கடி கிளறி விடுறது தான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம ஊறுகாய் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா திக் ஆகிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக எனக்கு 45 நிமிஷம் ஆச்சு இந்த ஊறுகாய் வர்றதுக்கு. இதை வந்து நீங்கள் அப்படியே கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது வந்து சாதம், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா வினிகர் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதனால தான் சேர்க்குறோம். நம்ம தக்காளி ஊறுகாய் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வேறு பீங்காய் ஜாடிக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த தக்காளி ஊறுகாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சேலஞ்ச் இதோட முடியல. நான் வந்து இந்த சேலஞ்சை அரபிக் பட்டர்ஃப்ளை சிஸ்டருக்கு பாஸ் பண்ணுறேன்.
அவங்களுக்கு நான் வந்து சிக்கனை வச்சு ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறேன். பார்க்கலாம் அவங்க சிக்கனை வச்சு எப்படி ஊறுகாய் பண்ணலாங்க அப்படின்ட்டு. மறக்காமல் நீங்களும் போய் உங்கள் சேனலை போய் பாருங்கள்.